இஸ்ரேல் நாட்டு தேவாலயத்தில் பேரின அழிப்பு நினைவு நாள் பிரார்த்தனையின் போது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு தீவிரவாத தாக்குதல் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டின் கிழக்கு ஜெருசலேம் நகரில் உள்ள தேவாலயத்தில் நடந்த இத்தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய தீவிரவாதியை இஸ்ரேல் போலீசார் சுட்டுக் கொன்றனர். மேற்கு கரை மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் அந்நாட்டு அரசு நிலையான குடியிருப்புகளை ஏற்படுத்தி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் ராணுவ நடவடிக்கையில் பாலஸ்தீனர்கள் உயிரிழக்கும் நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் நடந்த இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 9 பேர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இத்தாக்குதல் நடைபெற்றுள்ளது. நியூசிலாந்து நாட்டில் பலத்த மழை கொட்டி தீர்த்த நிலையில் ஹாக்லாந்து நகரில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நியூசிலாந்து நாட்டில் நேற்று முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹாக்லாந்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இருபளவு தண்ணீர் தேங்கியதால் அந்த விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டது. பல்வேறு நகரங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் ஏராளமான பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ஹாக்லாந்து நகரில் அந்நாட்டு அரசு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது. கடைகளில் இருந்து அடித்து வரப்பட்ட மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தண்ணீரில் மிதந்து சென்றதை காண முடிந்தது. மழை பாதிப்பின் போது பொதுமக்களிடம் இருந்து 1000கணக்கான தொலைபேசி அழைப்புகள் உதவி கேட்டு வந்ததாக தீயணைப்புத் துறையினரும் போலீசாரும் தெரிவித்துள்ளனர். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானின் வளர்ச்சி மற்றும் வளத்திற்கு அல்லாவே பொறுப்பு என அந்நாட்டின் நிதியமைச்சர் இஷாக் தர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற கிரீன் லைன் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடக்க விழாவில் பேசிய அவர், இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட நாடு என்பதால் கண்டிப்பாக முன்னேறும் என்ற நம்பிக்கை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உருவாக்க முடிந்த அல்லாவால் அதனை பாதுகாக்கவும் முடியும் என கூறிய அவர், பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையின் கீழ் பாகிஸ்தானின் நிலையை மேம்படுத்த இயன்றவரை முயற்சி செய்து வருவதாகவும், இம்ரான்கான் தலைமையிலான முந்தைய அரசின் மோசமான செயல்பாடுகளே தற்போதைய நிலைக்கு காரணம் என இஷாக் தர் குற்றம் சாட்டியுள்ளார். குடியுரிமை விவகாரத்தில் நேபாள துணை பிரதமருக்கு எதிராக அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் அவர் உடனடியாக பதவி இழந்தார். நேபாள தொலைக்காட்சியில் பணியாற்றி ஊழல் குறித்து பகிரங்க பிரச்சாரம் செய்த ராபி லாம்சானே மக்கள் ஆதரவுடன் புது கட்சி தொடங்கி நாடாளுமன்ற தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை பெற்றார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் ஆளும் கட்சியுடன் கூட்டணி அமைத்து துணை பிரதமர் பதவியும் அளிக்கப்பட்டது. இதற்கிடையே தன்னிடம் இருந்த அமெரிக்க குடியுரிமையை கடந்த 2017 முறைப்படி ரத்து செய்யாததால் அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது. இந்த வழக்கில் அவருக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தானாகவே காலாவதியானது. இதையடுத்து துணை பிரதமர் பதவியையும் அவர் இழந்தார். சட்டப்படி செயல்பட்டிருந்தால் அவர் பதவி எழுந்திருக்க வேண்டியது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கும் 13A சட்டப்பிரிவு முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இலங்கையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், அதிபர் என்ற முறையில் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களை செயல்படுத்தும் பொறுப்பு தமக்கு உள்ளதாகவும், அதன்படி இலங்கையில் தமிழர்களின் அரசியல் சுயாட்சிக்கு அதிகாரம் வழங்கும் 13A சட்டப்பிரிவு முழுமையாக திருத்தங்கள் இன்றி முழுமையாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனை முழுமையாக அமல்படுத்த யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் அச்சட்டத்தை ரத்து செய்ய நாடாளுமன்றம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டார். பிப்ரவரி 8 நாடாளுமன்றத்தில் சிறப்பு உரை நிகழ்த்தவுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 1987 இந்திய நேரடி தலையீட்டின் பேரில் 13A சட்டப்பிரிவு கொண்டுவரப்பட்டது. போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 29 வயது கருப்பின இளைஞரை அமெரிக்க போலீசார் சரமாரியாக அடித்து உதைத்த வீடியோ வெளியாகி காண்போரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அமெரிக்காவின் டென்னசி மாகாணம் மெம்பஸ் நகரைச் சேர்ந்தவர் 29 வயதான டயர் நிக்கோல்ஸ்
கார் ஓட்டுநரான இவர் போக்குவரத்து விதிகளை மீறியதாக கூறி 6 அமெரிக்க போலீசார் சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர். அவரது தலை முகத்தில் சரமாரியாக அடித்ததுடன் கீழே தள்ளி மிதித்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. ஜனவரி 7 இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. அப்போது போலீசாரின் அடி தாங்காமல் அவர் மாம் என 3 அலறியபடி மயங்கி விழுந்துள்ளார். கடுமையான தாக்குதலால் சிகிச்சை பலனின்றி ஜனவரி 10 டயர் நிக்கோல்ஸ் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனை கண்ணீர் மல்க அவரது தாய் கூறி கதறியது காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்தது. இதற்கு முன் கடந்த 2020 அமெரிக்க போலீசார் நடத்திய கொடூர தாக்குதலில் ஜார்ஜ் ஃபிளாய்டு என்ற கருப்பினை இளைஞர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.